மாணவ கண்மணிகளுக்கு வணக்கம். இன்றைய தமிழ் வகுப்பில் நம்ம இயல் ஆறிலிருந்து மொழியை ஆள்வோம், மொழியோடு விளையாடு அப்படிங்கிற பகுதி பார்க்க போகிறோம். இந்த மொழியை ஆள்வோம் அப்படிங்கிற பகுதியில் முதல்ல படித்து சுவைக்க அப்படின்னு பாவேந்தர் பாரதிதாசனுடைய கவிதையை தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க, ஆங்கிலத்திலையும் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம படித்து சுவைக்க வேண்டும், சரியா? இது படித்து சுவைக்க சுவைப்பதற்கான ஒரு பகுதி. அடுத்து மொழி பெயர்க்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸ்ட்ரென்தன் த பாடி, உடலினை உறுதி செய், அதனுடைய தமிழாக்கம். லவ் யுவர் ஃபுட், ஊன் மிக விரும்பு. அடுத்தது திங்கிங் இஸ் கிரேட், எண்ணுவது உயர்வு. அடுத்து வாக் லைக் எ புல், ஏறுபோல் நட. அடுத்து யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த், ஒற்றுமை வலிமையாம். அடுத்து ப்ராக்டிஸ் வாட் யூ ஹாவ் லேர்ன்ட், கற்றது ஒழுகு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாரதியாரினுடைய புதிய ஆத்திச்சுடி. பாரதியாரினுடைய புதிய ஆத்திச்சுடியிலிருந்து ஆங்கிலத்தில் கொடுத்துருக்காங்க, அதை தமிழில் மொழியாக்கம் செய்யணும். அடுத்து மரபு தொடர்களை கொண்டு தொடர் அமைக்க, மரபு தொடர்களை கொண்டு தொடர் அமைக்க. அதில் எட்டாக்கனி முதல்ல எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. முயன்றால் எந்த செயலிலும் வெற்றி என்பது எட்டாக்கனி இல்லை. முயற்சி செய்தோம் அப்படின்னா எட்டாக்கனின்னு நம்ம கை கேட்டாத கனி. அப்போ முயற்சி செய்தால் எந்த ஒரு செயலிலும் நம்ம வெற்றி என்பது நமக்கு எட்டாக்கனி கிடையாது, எட்டும் கனியாக இருக்கும், சரியா? அடுத்து உடும்பு பிடி, என் தம்பிக்கு பிடிவாத குணமாதலால் பிடித்தால் உடும்பு பிடிதான். பிடிவாத குணம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, சொன்னதை அவங்க கேட்குறத அப்படியே உடும்பு பிடியாக பிடிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா, பிடிவாத குணம் உடையவர்களுக்கு. அடுத்து கிணற்றுத்தவளை, கிணற்றுத்தவளை போல் உன் வாழ்வை ஒரு குறுகிய எல்லைக்குள் சுருக்கி கொள்ளாதே. அதாவது கிணற்றுத்தவளைன்னு அந்த கிணத்துக்குள்ளேயே சுற்றி வரும், அதுக்கு வெளி உலகமே தெரியாது. அந்த மாதிரி நம்ம ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பொருள். கிணற்றுத்தவளை போல் எதுவும் தெரியாமல் இருக்காதே, எதையுமே தெரியாமல் இருக்கக்கூடாது, உலக நடப்புகள் தெரிஞ்சு நாம் இருக்கணும். அடுத்து ஆகாய தாமரை, ஆகாய தாமரையை பறிக்க விரும்புவது போல் இல்லாத ஒன்றை விரும்பி ஏற்காதே. அதாவது ஆகாய தாமரை அப்படின்னு சொல்லும்போது ஆகாய வானம், வானத்தில் தாமரை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, இல்லாத ஒன்று ஆகாய தாமரைன்னு சொல்கிறது. அந்த மாதிரி ஆகாய தாமரையை பறிக்க விரும்புவது போல் இல்லாத ஒன்றை விரும்பி ஏற்காதே. அடுத்து எடுப்பார் கைப்பிள்ளை, என் நண்பன் எடுப்பார் கைப்பிள்ளை போல் யார் எதனை சொன்னாலும் ஏற்றுக்கொள்வான், நம்பி விடுவான். அடுத்து மேளதாளத்துடன், எம் பள்ளிக்கு வருகை தந்த அமைச்சரை மேளதாளத்துடன் வரவேற்றோம். எம் பள்ளிக்கு வருகை தந்த அமைச்சரை மேளதாளத்துடன் வரவேற்றோம். அடுத்து ஒரு உரைப்பத்தி கொடுத்துருக்குறாங்க. அந்த உரைப்பத்தியில் இருக்கக்கூடிய இயல்பு புணர்ச்சி எது, விகார புணர்ச்சி எதுன்னு பார்த்து எடுத்து எழுதணும். காஞ்சி கைலாசநாதர் கோவில் சுற்றுச்சுவர் முழுவதும் சிற்பங்களின் கலைக்கூடமாக திகழ்கிறது. அதே போன்று காஞ்சி வைகுந்த பெருமாள் கோவிலிலும் பல்லவர் கால சிற்பங்கள் மிகுதியாக உள்ளன. இங்கு தெய்வ சிற்பங்கள் மட்டுமல்லாது பிற சிற்பங்களும் கோவில் உட்புறச் சுவரில் செதுக்கப்பட்டுள்ளன. பல்லவர் கால குடைவரை கோயில்களின் நுழைவு வாயிலின் இரு புறங்களிலும் காவலர்கள் நிற்பது போன்று சிற்பங்கள் படைக்கப்பட்டுள்ளன. இதுதான் உரைப்பத்தி. இதிலிருந்து நம்ம இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சிகளை எடுத்து எழுதணும். இயல்பு புணர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நுழைவு வாயிலின் அப்படின்னு சொல்லும்போது நுழைவு கூட்டல் வாயிலின், அது அப்படி இயல்பாக புணர்ந்திருக்குது. நிற்பது போன்று அப்படின்ற நிற்பது கூட்டல் போன்று, அதுதான் நிற்பது போன்று. இதுவும் இயல்பாக எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே புணர்ந்திருக்கு. அடுத்து விகார புணர்ச்சி சொற்கள் பார்க்கும்போது நமக்கு விகார புணர்ச்சி தோன்றல், தெரிதல், கெடுதல் அப்படின்னு மூன்று விகாரங்கள் இருக்குது இல்லையா. அதில் முதல்ல தோன்றல் விகார புணர்ச்சிக்கு என்ன எடுக்கலாம் அந்த உரை பத்தியிலிருந்துன்னு பார்க்கும்போது சுற்று கூட்டல் சுவர், சுற்றுச்சுவர் அங்கே இச்சு தோன்றுறது, இது தோன்றல் விகார புணர்ச்சி. கலைக்கூட்டல் கூடம், கலைக்கூடம், கலைக்கூட்டல் கூடம், கலைக்கூடம், இதில் இக்குங்கிற மெய்யெழுத்து
தோன்றுது. தெய்வம் கூட்டல் சிற்பங்கள், தெய்வ சிற்பங்கள் அங்கே இச்சு தோன்றுது. குடைவரை கூட்டல் கோவில், குடைவரை கோயில் இக்கு தோன்றுது. அப்போ இது எல்லாமே தோன்றல் விகார புணர்ச்சி. அடுத்து கெடுதல் விகார புணர்ச்சி, வைகுந்தம் கூட்டல் பெருமாள், வைகுந்த பெருமாள். அப்போ அங்கே இம்மு வந்து என்ன பண்ணுது, இல்லாமல் போகுது, கெடுதல் விகார புணர்ச்சி. அடுத்து திரிதல் விகார புணர்ச்சி, பல்லவர் காலம் ப்ளஸ் குடைவரை கோவில், பல்லவர் கால குடைவரை கோவில் அப்படிங்கும்போது அது திரிதல் விகார புணர்ச்சி. இம்மு இக்கா மாறியிருக்கு இல்லையா, அதான் திரிதல் விகார புணர்ச்சி. அடுத்து மரபு பிழைகளை நீக்கி எழுதுக, இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். கூரை அப்படின்னா போடுதல் கிடையாது, வேய்ந்தனர் அப்படின்னு இருக்கணும். அதுதான் மரபு தொடர், அதுதான் வழிவழியாக நம்ம பேசிக்கிட்டு வரக்கூடிய மரபு சொல். அப்போ அங்கே அது என்ன பண்ணியிருக்கு, தவறாக இருக்குது, அதை நம்ம என்ன பண்ணோம், மாற்றி எழுதணும். இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர், சரியா. அடுத்து கயல் பானை செய்ய கற்றுக்கொண்டாள், கயல் பானை செய்ய கற்றுக்கொண்டாள் அப்படின்னு இருக்கு. பானை செய்கிறது கிடையாது, பானை வனைதல். அப்போ கயல் பானை வனைய கற்றுக்கொண்டாள். அடுத்து நேற்று தென்றல் காற்று அடித்தது, தென்றல் காற்று அடித்தது. நேற்று தென்றல் காற்று, தென்றல்னாலே காற்று தான், குளிர்ந்த காற்று அப்படின்னு அர்த்தம். அதனால் நேற்று தென்றல் காற்று வீசியது, நேற்று தென்றல் காற்று வீசியது அப்படின்னு விடை இருக்கணும், சரியா. அடுத்து தென்னை மட்டையிலிருந்து நார் எடுத்தார், நார் வந்து எடுக்கிறது கிடையாது, தென்னு மட்டை, தென்னங்கீற்றில், தென்னங்கீற்றில் இருந்து நார் கிழித்தார், தென்னங்கீற்றில் இருந்து நார் கிழித்தார். அதுக்கப்புறம் உரித்தார் அப்படின்னு எழுதிக்கலாம், நார் உரித்தார் அப்படின்னு எழுதிக்கலாம். அணில் பழம் சாப்பிட்டது, அணில் பழம் தின்றது. அடுத்து கொடியில் உள்ள மலரை எடுத்து வா, கொடியில் உள்ள மலரை எடுத்து வா, கொடியில் உள்ள மலரை கொய்து வா அப்படின்னு எழுதணும். மலரை பறித்தல் அப்படி கிடையாது, பூக்களை பறித்தல் அப்படிங்கிறதோட கொய்துங்கிறது சரியாக இருக்கும். இல்லை நம்ம கொடியில் உள்ள பூக்களை பறித்து வா அப்படின்னும் எழுதிக்கலாம், அதுவும் தவறு கிடையாது. அடுத்து வந்து கவிதை படைக்க, இந்த கவிதை படைக்க அப்படிங்கிறதுல ஒரு மூணு தலைப்பு கொடுத்துருக்காங்க, மூட நம்பிக்கை, புலியை போற்று, அன்பின் வழி. மூட நம்பிக்கை, பூனை குறுக்கே போனதற்கு கவலைப்படுகிறாயே, அந்த பூனைக்கு என்ன ஆனதோ. அதாவது பூனை குறுக்க போயிடுச்சு அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கை, பூனை ஏதாவது ஒரு இதுக்கு போகிறோம் அப்படின்னா பூனை குறுக்க போயிட்டு அப்படின்னு கவலைப்படுவாங்க, ஒரு நகைச்சுவையாக இருக்குது. அதாவது பூனை குறுக்கே போனது கவலைப்படுகிறாயே, அந்த பூனைக்கு என்ன ஆனதோ, உனக்கு எதுவும் ஆகாது பூனைக்கு என்ன ஆனதோ அப்படின்னு ஒரு நகைச்சுவையாக அந்த கவிதை இருக்குது, ஒரு மூட நம்பிக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து புவியை போற்று, புத்துலகமாய் மாற்று, சுற்றுச்சூழல் காத்திடு, சுகமாய் வாழ்ந்திடு, சுகமாய் வாழ்ந்திடு, உயிரனைத்தும் பேணிடு, உலகை அழிக்க நானிடு அப்படின்னு இந்த கவிதை படிச்சுக்கோங்க. அன்பின் வழி அப்படிங்கிற தலைப்பில் இது நீங்கள் சுயமாகவும் எழுதலாம், கவிதைங்கிறது நீங்கள் இதில் கொடுக்கப்பட்டது தான் படித்து எழுதணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் சுயமாகவும் நல்ல கருத்துள்ள கவிதையை எழுதலாம். அன்பு எனும் ஒற்றை வழியே இவ்வுலகினை ஆள்கிறது, அன்பு வழியும் தெய்வீக வழியும் ஒன்றே, எங்கே அன்பின் வழி உள்ளதோ அங்கே தெய்வம் குடிகொள்ளும் அப்படின்னு இருக்குது. அடுத்து மொழியோடு விளையாடு, அதில் விடையை தமிழ் எண்களில் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பதினெண் கீழ்கணக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அந்த பதினெண் அப்படிங்கிறது தான், அதை தான் தமிழ் எண்களில் எழுதணும். பதினெண் அப்படின்னா பதினெட்டு, அப்போ பதினெட்டுக்கு கா போட்டு ஆ போடணும். திருக்குறளின் அதிகாரங்கள், திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் மொத்தம் எத்தனை, 133, அப்போது கா போட்டு ஞா, ரெண்டு ஞா போட்டால் 133. அடுத்து சிற்றிலக்கியங்கள் 96, 9க்கு கு, 6க்கு சா, சரியா, அந்த மாதிரி போட்டால் தமிழன்கள். அடுத்து சைவத் திருமுறைகள் 12, சைவத் திருமுறைகள் 12, சைவத் திருமுறைகள் கொடுத்துருவாங்க, நமக்கு அது 12ன்னு தெரியணும், அப்போ கா போட்டு ஊ போடணும். அதுக்கு நாயன்மார்கள் 63 பேர், நாயன்மார்கள் 63 பேர், சா போட்டு ஞா போடணும். அதுக்கப்புறம் ஆழ்வார்கள் 12 பேர், கா போட்டு ஊ போடணும், சரியா. இது எல்லாமே அந்த கேள்விக்குரிய பதிலை நம்ம
தமிழ் எண்களில் எழுதணும். இதுவும் நமக்கு முக்கியமானது. சரியா? அடுத்து வந்து கண்டுபிடிக்க. எண்ணும் எழுத்தும் கண். இந்த தொடரில் ஒருவர் 1, 2, 3, 4, 1, 5, 6, 7, 4, 8, 2 என்று குறிப்பிடுகிறார் இந்த தொடரை. அதாவது ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு எண் வைத்திருக்கிறார். இதே முறையை பின்பற்றி கீழ்வரக்கூடிய சொற்களுக்கு வந்து எப்படி குறிப்பிடுவார் அப்படிங்கன்னு நம்ம பார்க்கணும். எழுது அப்படின்னு சொல்லும்போது ஏ அப்படிங்கிறதுக்கு 1, லூங்கிறதுக்கு 5, தூங்கிறதுக்கு 7. அப்போ நமக்கு வினாவில் கொடுக்கப்பட்ட அந்த எண்களை ஒவ்வொரு எண்ணும் எழுத்தும் கண் அப்படிங்கிற தொடருக்கு மேலே அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் உரிய எண்களை வந்து நம்ம முதல்ல குறித்து வச்சுக்கணும். குறித்து வச்சுக்கிட்டு அந்த அதில் வரக்கூடிய எழுத்துக்கள் சார்ந்து சொற்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் போது அதில் வர என்ன எழுத்து வருதோ அதை வந்து நம்ம என்ன பண்ணோம், குறிப்பிட்டு காட்டணும். அப்போ எழுதுங்கிறதுக்கு 1, 5, 7, கண்ணும் 8, 2, 3, 4, கழுத்து 8, 5, 6, 7, கத்து 8, 6, 7, அந்த மாதிரி இது எழுதணும். இது வந்து என்னது, ஒரு கண்டுபிடிக்க நம்மளுடைய மூளைக்கு கொஞ்சம் வேலை. அடுத்து வந்து என் வகுப்பில் படிக்கும் அனைவரும் புதிய புத்தகம் வைத்திருந்தனர். ராமனும் புதிய புத்தகம் வைத்திருந்தான். எனவே ராமன் என் வகுப்பு மாணவன். இக்கூற்று என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 விடை கொடுத்துருக்காங்க. உண்மை ஒரு விடை, பொய், அப்புறம் உறுதியாக கூற முடியாது. இந்த 3ல் எது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அதை படிக்கும்போதே உங்களுக்கு தெரியுது, உறுதியாக கூற முடியாது. அதாவது என் வகுப்பில் படிக்கக்கூடிய அனைவரும் புதிய புத்தகம் வச்சுருந்தனர், ராமனும் புதிய புத்தகம் வைத்திருந்தான். அவன் ராமன் வந்து என் வகுப்பு மாணவன் அப்படின்னு சொல்லுவாங்க. புதிய புத்தகம் அவன் வச்சிருக்கிறான் அப்படின்னா அவன் என்ன பண்ணலாம், வேறு வகுப்பு மாணவனாக கூட இருக்கலாம், அங்கே வந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உறுதியாக கூற முடியாது, உறுதித்தன்மை இல்லை அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அகராதியில் காண்க இருக்குது, அதுவும் நீங்கள் படிச்சுக்கணும். ஏங்கல், கிடுகு, தாமம், பான்மை, பொறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏங்கல் அப்படின்னா நிறைய தமிழ் சொற்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பொருள் இருக்குது. ஓசை, மயிர்குரல், அழுதல், குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஒரு வகையான நோய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கிடுகு, கேடகம், முடைந்த ஓலை கீற்று, சட்டப்பலகை, தாமம், பூமாலை, வடம், புகழ், ஒளி, பரமபதம், பான்மை, குணம், தகுதி, முறைமை, சிறப்பு, பொறி, புள்ளி, தழும்பு, எந்திரம், ஒளி, ஐம்பொறி, இல்லை ஏதாவது ஒரு 2 பொருள் படிச்சுக்கலாம் நீங்கள். சரியா? அடுத்து வந்து உவமை தொடர்களை உருவகத் தொடர்களாக மாற்றுக. உவமை தொடர்களை உருவகத் தொடர்களாக மாற்றுக. மலர் விழி வீணை வாசித்தாள், கேட்டவர் வெள்ளம் போன்ற இன்பத்தில் நீந்தினர். அதாவது வெள்ளம் போன்ற இன்பம், இதுதான் உவமை தொடர். இதை உருவகமாக மாற்றணும். போன்ற அப்படிங்கிறத ஓம உருவை எடுத்துகிட்டு அப்படியே மாற்றி போட்டாச்சு அப்படின்னா அது உருவகம். இப்போ பாருங்கள், மயல்விழி மலர்விழி வீணை வாசித்தாள், கேட்டவர் இன்ப வெள்ளத்தில் நீந்தினர். கேட்டவர் இன்ப வெள்ளத்தில் நீந்தினர். அடுத்து குழலியின் இசையை சுவைத்தவர் கடல் போன்ற கவலையிலிருந்து நீங்கினர். குழலியின் இசையை சுவைத்தவர் கவலை கடலில் இருந்து நீங்கினர். கவலை கடலில் இருந்து நீங்கினர். அடுத்து தேன் போன்ற மொழியை பவளவாய் திறந்து படித்தாள். அதாவது தேன் போன்ற மொழியை, அப்போ தேன் போன்ற மொழிங்கிறது தான் உவமை தொடர். அப்போ மொழித்தேன் அப்படின்னு வரணும் இல்லையா. பவள அதாவது மொழி தேன் போன்ற மொழியை அப்படிங்கிறது என்ன பண்ண, மொழித்தேன். மொழித்தேன் பவளவாய் திறந்து படித்தாள். அடுத்து முத்துநகை தன் வில் போன்ற புருவத்தில் மை தீட்டினாள். முத்துநகை தன் வில் போன்ற புருவத்தில் மை தீட்டினாள். அப்போ வில் போன்ற புருவம், அதுதான் உவமை தொடர், அதை மாற்றி எழுதணும். முத்துநகை தன் புருவ வில்லில் மை தீட்டினாள். அது அடுத்து வந்து காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. ஒரு காட்சி கொடுத்துருக்காங்க, ஒரு உளி வச்சு செதுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கவிதை எழுதணும். என்னை நானே செதுக்கும் சிற்பியாவேன், ஆம் கல்வி எனும் உளி கொண்டு, உயரிய சிந்தனை செயல் என்னும் நுட்பங்களுடன் என்னை நானே வடித்து கொள்கிறேன் சிற்பமாக. சரியா? அடுத்து வந்து உங்களுக்கு செயல் திட்டம். இந்த செயல் திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மாவட்டத்தில் கலைநயமிக்க இடங்களின் சிறப்புகளை படங்களுடன் திரட்டி பள்ளியில் காட்சிப்படுத்துக அப்படிங்கிறது அது செயல் திட்டமாக நீங்கள் செய்யணும்.
அந்தந்த மாவட்டத்தினுடைய சிறப்புகளை குறிக்கக்கூடிய தொகுப்பேடையும் மாணவர்கள் உருவாக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து நிற்க அதற்கு தக, இது வந்து உங்களுக்கு 100 மதிப்பெண்க்கு வரும்போது 5 மதிப்பெண்க்கு வரக்கூடிய ஒரு வினா. இது நீங்கள் சுயமாக எழுதக்கூடிய பகுதி. என்னை மகிழச் செய்த பணிகள், என்னென்ன பணிகள்லாம் செய்யும்போது மகிழ்ச்சி அடைகிறீங்களோ அதை சுயமாக நீங்கள் எழுதணும். இங்கே கொடுத்துருக்கதையும் நீங்கள் எழுதலாம், நீங்கள் சுயமாகவும் எழுதலாம், சரியா? அதாவது இக்கட்டான நேரத்தில் தம்பிக்கு உதவியதற்காக அப்பாவிடம் பாராட்டு பெற்றேன். எனது வகுப்பறையில் கரும்பலகையின் கீழ் சிதறி கிடந்த சுண்ண கட்டித்துண்டுகளை திரட்டி எடுத்து குப்பை தொட்டியில் போட்டதற்கு ஆசிரியர் மற்றும் வகுப்பு தோழர்களிடம் கைத்தட்டல் பெற்றேன். வயதான என் பாட்டியின் விருப்பத்தை நிறைவேற்ற அவர்களை பாதுகாப்பாக கோவிலுக்கு அழைத்து சென்றேன். அம்மா பாராட்டினாள், மகிழ்ந்தேன். செஞ்சிலுவை சங்கத்தில் இணைந்து மாணவ பருவத்திலேயே சேவை செய்து அனைவரது பாராட்டையும் பெற்றேன், மகிழ்ச்சி அடைந்தேன். 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இதில், நீங்கள் 5 பாயிண்ட் எழுதணும், அப்போ தான் 5 மதிப்பெண் கிடைக்கும் உங்களுக்கு. இது சுயமாக நீங்கள் எழுதக்கூடாது. அதாவது இந்த செயல் மட்டும் கிடையாது, நம்ம என்னென்ன செயல் செய்ததுனால எப்படி நம்ம மகிழ்ந்தோம் அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை நம்ம எழுதணும், சரியா? அடுத்து நம்ம கலைச்சொல் அறிவோம். இதில் ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கோம், நம்ம தமிழில் எழுதணும். கேவ் டெம்பிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, குடைவரை கோவில், ட்ரெஷரரி கருவூலம், அப்புறம் வந்து ஹானரரி டாக்டரேட் மதிப்புரு முனைவர், மெலடி மெல்லிசை, டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம் ஆவண குறும்படம், காம்பினேஷன் அப்படின்னா புணர்ச்சி. இந்த மாதிரி ஆங்கிலத்தில் கொடுப்பாங்க, அதை நீங்கள் தமிழில் எழுதணும். இது 2 மதிப்பெண்க்கு வரும், 2 கொடுப்பாங்க, 2 மதிப்பெண், சரியா? இதையெல்லாம் அதாவது இந்த பயிற்சிகள் எல்லாமே வந்து நடத்திருக்கக்கூடிய பயிற்சிகள் எல்லாமே கேட்டுட்டு புத்தகத்தில் என்ன பண்ணணும், நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கணும். புத்தகத்தில் சில இடங்களில் வந்து புத்தகத்தில் மார்க் பண்ண முடியாமல் இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணிக்கணும், நோட்டில் எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சுட்டு தேர்வுக்கு நல்ல முறையில் படிக்க ஆரம்பிக்கணும். நன்றி, நன்றி மாணவ செல்வங்களே.